தென்னிந்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவகிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில் துன்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பலரையும் வெற்றி வாழ்க்கை வாழ வழிவகுத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், ஒருத்தர் பயன்படுத்தின ஆடைய இன்னொருத்தர் பயன்படுத்தலாமா? அதாவது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு போட்ட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சுன்னா அவன் தம்பிக்கு கொடுப்பாங்க, அப்பா போட்ட ட்ரெஸ்ஸை மகன் பயன்படுத்துவாங்க, அம்மா போட்ட புடவையை வந்து மகள் பயன்படுத்துவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து சரிதானா? சாஸ்திர ரீதியாக ஒருவர் பயன்படுத்திய ஒருவர் உடுத்திய உடையை மற்றொருவர் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து ஒருவர் உடுத்திய உடை கிடையாதுங்க, பல பேர் போட்டு பார்த்த உடையைத்தான் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக ஒருவர் உபயோகித்த அந்த ஆடையை வந்து மற்றவர் உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒரே குடும்பத்தில் வந்து சகோதரர் சகோதரியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உபயோகப்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக உபயோகப்படுத்தலாம், தவறு கிடையாது. இதுவே வேறு நண்பர் அல்லது தூரத்து உறவினர் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறனாலோ அல்லது புதிதாக பழக்கமாகி அவர் நட்பு ரீதியில் வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படின்னாலோ, இன்னும் சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயத்தை நட்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எந்த மாதிரி காட்டுவாங்கன்னா உண்மையான பழக்க வழக்கங்களில் காட்டாமல் வழக்கமாக அவர் போட்டிருக்கிற சற்று மாதிரி இவர் ஒரு சற்று எடுத்துக்குவார், அல்லது ரெண்டு பேர் இவர் போட்ட சட்டை அவர் போட்டுக்குவாருங்க, அவர் போட்ட சட்டை வந்து இவர் போட்டுக்குவார், இந்த மாதிரியான விஷயங்களை நட்பை காட்டுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க போடுறது வந்து உங்களுக்கு சரி வராது அப்படிங்கிற, என்னதான் நீங்கள் நண்பராக இருந்தாலும் என்னதான் நீங்கள் நெருக்கமாக இருந்தாலும் உங்களுடைய அதாவது உங்களுடைய உடையை வந்து அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களில் பாபக்கரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை பார்க்க முடியாது. ஆனால் அவங்க ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான திரிகோண ஸ்தானங்களில் பாபக்கரகம் இருந்தது அப்படின்னா அவருக்கு உண்டான தோஷங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் அவருக்கு நல்லது பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு கெடுதல் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருவர் உடுத்திய உடையை மற்றவருக்கு கொடுக்காமல் இருக்கிறதா நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே ஜாதகத்தில் அதாவது அதே மாதிரியாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் வந்து திரிகோண ஸ்தானங்களில் பாவக்கரகம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய தோஷமும் அவங்களுக்கு போகும் இல்லையா. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மனசில் நிறுத்தி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒருவர் உடுத்திய உடையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. நிறையா மனுஷர்களுக்கு என்னை சந்திக்க வரக்கூடிய நிறைய பாக்கியவான்களுக்கு சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட சத்தியமான பரிகாரங்களை செஞ்சு கொடுத்து நிச்சயமான உன்னதமான உயர்வுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கிறதுனால நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களில் வந்து இந்த பரிகாரத்துக்காக வந்து ஒரு சில வஸ்திரங்களை வந்து தானம் பண்ண கொடுத்தோம் அப்படின்னீங்களே, அந்த கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து
இந்த இந்த உடையை, அதாவது இந்த வஸ்திர தானத்தை வந்து எனக்கு கூட உனக்கு கூடனு போட்டி போட்டு நின்றுருப்பாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்கும் பொழுது நான் கூப்பிட்டு கொடுத்தா கூட வாங்கறது இல்லைங்க. கடந்த காலத்தில் வந்து சனீஸ்வரர் திருநள்ளாறில் சனீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து வந்திருந்த ஒருவருக்கு வந்து 9 வஸ்திரத்தை எடுத்து கொடுக்க போயிருந்தோம். அந்த வஸ்திரத்தை வந்து நான் வாங்கிக்கணும் நீ வாங்கிக்கணும் நிறைய பேர் போட்டி போட்டு வந்திருந்தாங்க. குறிப்பிட்ட சாஸ்திர ரீதியான மந்திரத்தை சொல்லி, அதாவது அந்த வஸ்திரம் முறையாகத்தான் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, பரிகாரம் முறையாகத்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் எல்லோருமே வந்து தெரிச்சு ஓடிட்டாங்களே, தவிர்த்து யாருமே வாங்கலை. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அடங்கிய இந்த வஸ்திரத்தை வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற, அதை நீங்கள் உடுத்திய உடையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் உங்கள் தோஷம் அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் அவங்க தோஷம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தங்க. சாஸ்திர ரீதியாக மட்டுமல்ல, மருத்துவ ரீதியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் உடுத்திய வஸ்திரத்தை வந்து அடுத்தவங்க வந்து என்னதான் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி உபயோகப்படுத்தினாலும் அவங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தோல் நோய், அந்த சின்ன சின்ன கிருமிகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக இவங்களை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த மாதிரியான மகத்துவங்களுக்காக கண்டிப்பாக ஒருவர் உடுத்திய அந்த வஸ்திரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இப்போ பழைய துணியெல்லாம் கடையில் விற்கிறோம் இல்லைங்களா, விற்கிறாங்க, அதையும் வந்து வறுமையில் உள்ளவங்க வாங்கி போடுறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க நிறைய வறுமையில் உள்ளும் பொழுது, அதாவது சோகம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களை அதிகமாக பாதிக்காது. ஒரு மலை துளியே இருந்தால் கூட நீங்கள் வெளியில் கிளம்பும் பொழுது மேலே மழை துளி பற்றுமோ, ஒரு துளி பட்டால் கூட நமக்கு வந்து உடம்பு சிலிருக்கும், மேலே மழை பற்றுமோ என்னமோங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்காக கொடை பிடிப்போம், அல்லது வந்து அந்த மலை துளி மேலே படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில முன்னேற்பாடு செய்வோம். அதுவே 2-3 துளிகள் உங்கள் தலையில் பட்டு உங்கள் உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு மழை துளி வந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் நடந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சோகமாக உள்ளவங்க, வறுமையில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல நிலையில் உள்ளவங்களுக்கு மெல்ல மெல்ல கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை சத்தம் இல்லாமல் மொத்தமாக சொல்லி வச்சிருக்கு. வஸ்திரம் குறித்த விரிவான விளக்கம் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ராஜயோகம்